அருள் சனிக்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா ஆயில் புறமும் சனி பிடிக்கணும். சனி பிடிக்கலாம், அவருக்கு ஒரு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. சனி பிடிக்கலாம், ஆனால் சனி பிடிக்கணும், அருள் சனியை பிடிக்கணும். யார் அருள் சனா? முருகாயன் சொன்னால் அருள் சனி பிடிச்சிக்கும். அவனை கடைசி உள்ள கைத்துக்கணும். என்ன கேட்கணும்? நீ தான் பெரிய மகான், கருணை வடிவானவன். நீ எவ்வளோ பேர்த்துக்கு அருள் செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ பாவிகளும் அவன் ஆசி பெற்றுக்கிறான். என்னையும் ஒரு பார்வை பாருப்பா, அதனால் உனக்கு நான் அர்த்தம் வந்துடாது. இவ்வளோ பேர்த்துக்கு அருள் செஞ்சுக்கிற தெரியும் எனக்கு. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களுக்கு அருள் செஞ்சுருக்கேன். எனக்கு அருள் செய்ய நான் புறாவோடு கொண்ட பாவம் தான், அடாது செய்த பாவி தான். ஆனால் என் பேர் கருணை கொண்டு எனக்கு அருள் செய்ய கேட்டால் நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி, நீங்கள் எல்லாம் எல்லோரும் இந்த ஞான வாழ்வு பெற்று இன்புட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி, இப்போ நான் 3 வருஷம் கஞ்சி உப்பு உப்புலாம் கஞ்சி சாப்பிட்றேன், ஓர்ஸ் கஞ்சி பல ஆண்டு சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் சொன்னேன், அன்பருக்கு பாதை விட்டு சொன்னேன், உடம்பு தடமாகணும்னு, உடம்பு நல்லா இருக்குன்னு கேட்டேன். அவனுக்கு கஞ்சி சாப்பிட்டேன், நெஞ்சு உரட்டேன், நெஞ்சு உரடா வெங்காயம் ஆளை விட்டுட்டார். நான் சொன்னேன், ஐயா இது சாப்பிட்டா உடம்பு நல்லது, நெஞ்சு உரமாக இருக்கின்றேன், நெஞ்சு உரம் இருக்கட்டும், உயிரோட வாழ முடியல அப்படின்னாரு. ஒரு ஆய் சாப்பிட கதை வைத்து முடி வச்சு கூப்பிடான் இருக்கேன். இப்போ நம்ம அன்பர்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஏற்படுத்திருக்கேன். சதீஷ், முருகானந்தம், நம்ம மாதிரி சில ஒரு சகர், இந்த மாதிரி அன்பர்கள், இந்த பாலாஜி வந்திருக்கார் மாதிரி சென்னையிலேருந்து, அவரையும் கூப்பிடான்ருக்கேன். அவர் கேமராமேன் வந்திருக்காரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேமராமேனு. அவர் ஒரு படம் தயாரிக்கின்றா, அந்த படத்துக்கு வந்து வீரம், சோகம், ஆசையும் இருக்கணும். ஆக ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் சிறப்பாக ஓடுனு சொன்னால் அதில் வீரம் இருக்கணும், சோகம் இருக்கணும், ஆசை இருக்கணும், அதே சமயத்தில் கலைத்திறமை இருக்கணும். அதில் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? முருகா பெருமானுக்கு தான் கலைக்கு தலைவன். முருகானா கலை உணர்ச்சி, இசைக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், தொழிலுக்கு தலைவன், கல்விக்கு தலைவன், விஞ்ஞானத்துக்கு தலைவன், அனைத்துக்கும் தலைவன் முருகன் தான். ஆக முருகாயின்னு சொல்லி ஆராய்ச்சி ஆரம்பித்தார்னு வச்சுருந்தா, அவர் படம் தயாரிக்கிறார். இப்போது திருவிழா என்ற படம் தயாரிச்சிட்டு இருக்காரு. இந்த செய்தி போயிட்டுருக்கு. இப்போ பேசுறது கேட்டுட்டு போகுது. அவருக்கு அவர் மேற்கொள்ள அனைத்துக்கும் ஆசான் ஆரோக்கியமான துணையாக இருந்து அவர் எடுக்கக்கூடிய படம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தை சார்பாக, ஆசான் ஞானப்படுத்த சார்பாக, அகத்தியசி சார்பாக, ராமலிங்க சாமி சார்பாக அவருக்காக நான் வேண்டிக்கிறேன். ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ, ஓம் அகத்திய சைனமோ. இந்த இன்றைக்கு விழாவுக்கு கலந்து கொள்ள அத்தனை பேர்களுக்கும் ஆசான் ராமலிங்க சாமியில் ஆசி கிடைக்க வேண்டும் என்று உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.